you are the host. Okay. Okay. Sorry, time correct 6:15. Nama start pannalam. Om Shri Krishna Arpanamastu Harihi Om Anushri. Namaste Gopal Mama Tata. Namaste. Start. नृत्यवं सैदने यशोदा यन्नृत्यवं सैदने यशोदा एंगुम निरै परब्रह्म अम्मा एंडरिक यन्नृत्यवं सैदने புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி கிராத்தி பாலூட்டி சிராட்டி பாலூட்டி தலட்டப்பீ என்னத்தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை என்றடைத்து என்னத்தவம் செய்தனே பிரம்மனும் மேன்றனும் மனதில் பொறாமை கொள்ள பிரம்மனும் மனதில் பொறாமை உரணில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தார் கண்ணனை உடலில் கட்டி வாய்ப்பத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே அனிருத் recording, yes. ஒரு நிமிஷம் மாமா, இது மியூட் பண்ணிட்டு இருக்கேனா, ஒரு நிமிஷம். Mute all. Mute and mute. प्रभु संग प्रीत लगा मनवा हरि संग प्रीत लगा प्रभु संग प्रीत लगा
मनवा हरि संग प्रीत लगा। नाम हरि का सबसे प्यारा, नाम हरि का सबसे प्यारा, पल छिन हरि गुण गारे मनवा प्रभु संग प्रीत लगा। वो ही बनाता वो ही बनाता वो ही मिटाता, वो ही बनाता वो ही मिटाता, वो ही तो सब संसार का दाता, वो ही तो सब संसार का दाता। प्रभु संग प्रीत लगा, मनवार हरि संग प्रीत लगा, प्रभु संग प्रीत लगा, मनवार हरि संग प्रीत लगा। राम ही तो है अंतर्यामी, राम ही तो है अंतर्यामी, और सबके स्वामी। राम ही तो है अंतर्यामी और सबके स्वामी, उनकी शरण में उनके चरण में, उनकी शरण में उनके चरण में अर्पण कर दे प्राण तू अपने, अर्पण कर दे प्राण तू अपने। प्रभु संग प्रीत लगा, मनवार हरि संग प्रीत लगा, प्रभु संग प्रीत लगा, मनवार हरि संग प्रीत लगा। नाम हरि का सबसे प्यारा, नाम हरि का सबसे प्यारा, पल छिन हरि गुण गाए मनवा हरि संग प्रीत लगा, प्रभु संग प्रीत लगा रे मनवा हरि संग प्रीत लगा। रेजर शार्प, ரேசர் ஷார்ப் இந்த குரல் இருக்கு, பாக்யசாலி. இதெல்லாம் வந்து தேன் அபிஷேகம் செய்தா கிடைக்குமா? குரல் சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்தா போன ஜென்மத்த நீ செய்திருக்க ரொம்ப ரொம்ப. ஆம் சாவித்ரி நித்யா பாடுறா. ஆம் பாடுறா. நெற்றியில குங்கும, நெற்றியில குங்கும இல்லாம உட்கார்ந்துருக்கு, என்ன பண்றது? ஒண்ணு எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? இல்ல இல்ல, எனக்கு லட்சுமி மாதிரி இருக்கணும். ஆம் அவ யாராவது விட்டு விடுவா, நீ பாடு. சுந்தர்ராஜன் நமஸ்காரம். பாடுலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் என கேடடி, குறையேதும் மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் என கேடடி,
சகியேரி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பெண்ணு குறையேதும் என கேடடி சகியே குழலூரி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பெண்ணு குறையேதும் என கேடடி அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் அசைந்தாடும் கொடி போலவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அகமகள் தினமு நிலமொழி தனிலே தன்னை மறந்து கொள்ளினான் கூப அகமகள் தினமு நிலமொழி தனிலே தன்னை மறந்து கொள்ளினான் கூப அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுதி மீன ஒரு பதம் பாட தகிடதது மீன நடமாட தகுதி மீன ஒரு பதம் பாட தகிடதது மீன நடமாட இந்த குடல் சூட என்று மலரு முகம் இறைவன் கனிவோ குடலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையே துயன கேடடி சகியே குண்டதோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் என கேடடி மகர குண்டல மாடவோ கண்ணன் மகர குண்டல மாடவோ அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவோ மகர குண்டல மாடவோ அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவோ மிகவும் அருமை அருமை இந்த வயசுலயும் அந்த குரல் நல்லா யாராவது நாராயணியத்துடைய ஒரு மூணு ஸ்லோகம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமாவது யாராவது படிக்க நாராயணியம் நேத்து அகிலா ஜெயராமன் சொன்னீங்களா நீங்க
நாராயணியம் படிக்கிறேன்னு சொன்னீங்க கூட இல்ல யாரும் சொல்லலன்னா நான் சொல்றேன் மாமா. ஆ சொல்லுங்கம்மா, ஆரம்பிச்சிருங்கம்மா. எந்த அத்தியாயத்துல இருந்து சொல்லணும்? ஏதோ ஒரு ரெண்டு ஸ்லோகம் படிக்கணும் நாராயணியத்துல இருந்து. நீங்களே முடிவு பண்ணி படிங்க. அதே நாலுல இருந்து ஏழு, அது ரெண்டாவது ஸ்கந்தம், அதுல இருந்தே படிக்கலாம். அத்தியாயம் நாலுல இருந்து ஏழு வரைக்கும் ரெண்டாவது ஸ்கந்தம். ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ. ஏவம் சதுர்தஷ ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளம் ஈஷதவ பாததளம் வதந்தி பாத்தோத்வதயஷமபிதேவரசாதலம் யே குல்பத்வயம் கலு மஹாதலம் அத்புதாத்மன் ஜங்கே தலாதலம் ச ஜானோ கிஞ்சோரு பாகயுகலம் விதலாதலேப்பே ஷோணீதலம் ஜகனம் அம்பரமங்கநாபி வக்ஷஸ்ஸ சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. வீடியோ இஸ் நாட் கமிங். வாசுதேவம் சர்வமிதி, எல்லாம் வாசுதேவன். ஓ நீங்க தான் கலாகண்ணனா? ஓ ஆமா. சரி பாருங்க, இந்த நிழல் இன்டர்நெட்ல ஒருத்தர் தெரிந்துக்காமலேயே நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் பார்த்ததே இல்லை. ஆனா பாருங்க, இந்த நிழல் இன்னைக்கு அந்த மாயை பற்றியதான் பேச்சுதான். இந்த ரெண்டாவது ஸ்கந்தத்துல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ரெண்டு விஷயங்கள் நம்ம பேச இன்னைக்கு சிந்தனை பண்ணணும்னு இருக்கு. அனிருத், எல்லாரும் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ல அது முடிந்தா அது பண்ணி, அது ஒரு பாக்ஸ் பாக்ஸா வருது. கொஞ்ச நேரம் எல்லாரும், அப்புறம் யாராவது பேசினா பாடினா அவ மட்டும் பாடட்டும், என்ன மட்டும் போடாதீங்க. அந்த வியூவை மாத்தி. ஆம் சரி. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயம் ரெண்டாவது ஸ்கந்தத்துல அதை பற்றி இன்னைக்கு சிந்தனை பண்ணலான்னு இருக்கும். ஒன்னு யோக அஷ்டாங்க யோகம், அது ரெண்டாவது ஸ்கந்தத்துல விரிவா பேசப்பட்டிருக்கு. ரெண்டாவது மாயை அப்படிங்கிற அந்த கருத்து. நம்ம எல்லாமே அத இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம், மாயா மாயா மாயை மாயை. ஆனா அதை பற்றிய பேச்சு, அது கரெக்டான தெளிவான அதை பற்றிய அர்த்தம், அது நம்ம முயற்சி பண்ணலாம் இன்னைக்கு. முதல் விஷயம் அஷ்டாங்க யோகம், அதை பற்றிய சர்ச்சை எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த அர்ஜுனன் இந்த பரீட்சித்து கேட்ட கேள்வி என்ன? மரணம் கண்முன்னால இருக்கும்போது, மரணாசன்ன மரணத்தின் அருகில் உட்கார்ந்து இருப்பவர், அந்த கடைசி க்ஷணத்துல அவன் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் கேள்வி. கீதையில இதை பற்றி நிறைய சிந்தனை எட்டாவது அத்தியாயத்துல இருக்கு. குறிப்பா என்ன சொல்றார்? ஓமித்தியேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மன் யஹப்ரியாதி தியஜந்தேகம். ஓம் என்ற மந்திரத்தை சொல்லியபடி தேகத்தை தியாகம் செய்பவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவ அத்தியாத்மம் உச்சியத்தை. அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவ அத்தியாத்மம் வச்சுட்டு அந்த புஸ்தகத்தை கொடு. அக்ஷரம் பரமம் பிரம்ம ஸ்வபாவம் அத்தியாத்மம் வச்சுட்டு ஓ மறதி ரொம்ப அதிகமா போச்சு. அந்த காலேச்ச மாமேம ஸ்மரணுவா கலைவர் யா பிரயாதி தியஜந்தேகம். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன், என்னை நினைத்தபடி யாரு உயிரை விடுகிறானோ. பீஷ்மருடைய உயிர் அப்படி போச்சு. அவர் சொன்னார், எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ அப்படின்னார். பீஷ்மர் கட்டளையிட்டார். அந்த பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட, என் கண்ணு முன்னால நெல்லு,
எந்த தடையில்லாம நீ நில்லு, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தது என்ன கோபக்கண்ணால பார்க்காது, உன்னுடைய பிரியமான அர்ஜுனன் மேல நான் அம்பு செலுத்தினேன்னு என்னுடைய கோபக்கண்ணால என்ன பார்க்காது. நான் உன்னை பார்த்தபடி என்னுடைய மூச்சு உயிரை விடணும் அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி என்னை நினைத்தபடி யாரு தியாகம் செய்கிறானோ, தேகத்தை தியாகம் செய்கிறானோ, அவன் மத்பாவம் என்னுடைய பாவனையை வந்தடைகிறான், என்னுடைய இணைந்து விடுகிறான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற நான் ஐந்தாவது ஸ்லோகத்துல. அடுத்தது அதுலேயே அடுத்த ஸ்லோகத்துல எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தியந்தே கலைவரும் தம் தமே வைத்தி கோந்தேய சதா தத் பாவ பாவித்தக. இதுல அந்த புனர்ஜன்ம கான்செப்டே சொல்ற, யார் யாரு எந்தெந்த பாவனையோடு உயிரை விடுகிறாரோ அவர் அந்தந்த பாவனையோட அடுத்த பிறவியில் தனக்கு ஏற்ற குடும்பத்தை, தனக்கு ஏற்ற சூழ்நிலையை, தனக்கு ஏற்ற சரீரத்தை தேடி பெறுகிறார். அந்த ஜடபரதனுடைய கதை அதுக்கு. ஜடபரதன் மானாக பிறக்க, ஏன்னா கடைசி காலத்துல மானையே நினைச்சுண்டு அவர் உயிரை விடுறார். அந்த மான்குட்டியை நினைச்சு நினைச்சு அதுக்கு என்ன, யாரு பால் கொடுப்பா, யாரு சாப்பாடு போடுவா, அது எப்படி உயிர் வாழும், புள்ளியிட்டேந்து எப்படி தப்பிச்சுக்கும் தன்னைத்தானே, பாவம் சின்னப்பா அப்படின்னு தன்னுடைய தபஸ் எல்லாம் மறந்து முழுக்க முழுக்க இந்த மான்குட்டியோட சிந்தனையில மூழ்கிறார். அந்த சமயத்துல உயிர் போறது, அவர் ஒரு மானாகவே பிறக்கிறார் அடுத்த பிறவியில. ஆனா மான்கூட்டத்துல ஏன்னா அவர் பெரிய தபஸ்வி, வாழ்க்கையில பெரிய தபஸ் பண்ணியிருக்கார், அதனால அந்த மான் கூட்டத்திலேருந்து விலகி விலகி இருக்க, சாதாரண மான் மாதிரி இல்லை. இது நம்ம பார்க்கலாம், மிருகங்கள்ல சில மிருகங்கள் எல்லாம் சாதாரண அதே ஜாதியில இருக்கிற மற்ற மிருகங்களை மாதிரி இருக்காது. ரமண மகரிஷியோட ஆசிரமத்தில இருந்த அந்த குரங்கு, அந்த மாடு, அந்த மாட்டுக்கு பசுவுக்கு ரமண மகரிஷியே தன்னுடைய அம்மாவுக்கு செய்யற மாதிரி அந்திம சம்ஸ்காரம், தேக அதை அக்னியில போட்டு எரித்து அவருக்கு தேக சம்ஸ்காரம் கொடுத்தார், தாக சம்ஸ்காரம். ரமண மகரிஷியே அதே மாதிரி சங்கர மடத்துல ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் வந்து பரமாச்சாரியர் அந்த பல்லக்குல போகும்போது பல்லக்குக்கு கீழேயே நடக்கும், பல்லக்குக்கு கீழேயே நடக்கும். அவரு நிக்க போறாரு, ஜனங்களோட பேச போறாரு, பல்லக்க கீழே வைக்க போறாங்கன்னா அது கரெக்டா விலகிடும். சங்கர மடத்தை ராத்திரி முழுக்க சுத்தி சுத்தி வரும், சமையலறைக்குள்ள போகாது, அது தெரியும். சமையலறையில அந்த இடத்துல போகாது, என்ன செய்யணும்னு கூட தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில அது வந்து கடைசி அந்த சமயம் சில இவருக்கெல்லாம் தெரிந்து, அவர் சொன்னவர் அவருக்கு தெரிந்து ஒரு 1.5 வருஷம் மடத்து அந்த ராஜராஜேஸ்வர அவருடைய பூஜையில கிடைச்ச நைவேத்தியத்தை தான் சாப்பிடும். அப்படி ஒரு நாய் இருந்தது. அந்த மாதிரி கல்கத்தாவில் ஒரு மார்வாடிகளுடைய ஒரு பஜனை குரூப் இருக்கு. அந்த ஒரு அங்கே ஒரு நாய் வாசப்படியில் வந்து உட்காந்துக்கும், வாசப்படியில் வந்து உட்காந்து அந்த பஜனை குரூப்பில் கடைசியில் கொடுக்குற பிரசாதத்தை தான் சாப்பிடும். அது வாரம் ஒரு நாள் தான் பஜனை நடக்கும். மற்றவாள்லாம் ஏடிஎம் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பி மொபைல் அனுப்பி பஜனையை வந்து இது பண்ணிடுவார், என்னது எங்க நடக்க போறதுன்னு சொல்லிடுவா மனுஷனுக்கு எல்லாம். நாய்க்கு யாரு சொல்லுவா, அதுக்கு என்ன மொபைல்ல எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஆனா அந்த நாய் வந்து கரெக்டா அடுத்த வாரம் யார் வீட்டுல நடக்கிறதோ அந்த வீட்டு வாசலுக்கு வந்துடும், எங்கிருந்தோ வரும். கிட்டத்தட்ட ஒரு 8 வாரம், வாரம் ஒரு நாள் பிரசாதத்துல கொடுக்கற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு 8 வாரம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சத்சங்கத்திலேயே பஜனை முடியற நேரத்துல அங்கே வாசப்படியில உயிர் விட்டது. இந்த மாதிரி நிறைய ஒரு மிருகங்கள்ல கூட பார்க்கலாம். ஜடபரதருடைய அந்த மானம் பிறந்தார் அப்படிங்கிறது நம்பத்தகாத விஷயம் இல்லை. யானை இங்க அகிலாண்டேஸ்வரியுடைய அந்த அகிலாங்கிற யானையை பற்றி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த மாதிரி கடைசி நேரத்துல எதை பற்றி சிந்தனை செய்தபடி உயிரை விடுறோமோ அப்படின்னு கீதையில் இருக்கு. அப்போ கடைசி நேரத்துல செய்துக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிறார்.
வயசான அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, எதுக்காக இந்த வயசு இந்த வயசுல போய் நீ இதெல்லாம் போய் கேட்கிற, பகவத்கீதையெல்லாம் இந்த வயசுல கேட்கிற விஷயமா? அப்புறம் பயம் வந்துடுறது, இவன் எங்கேயா சன்னியாசியா போயிட போறானேன்னு. எனக்கு ரெண்டு பேரு இளைஞர்கள் தெரியும், ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து விளசரவாக்கம் சென்னையில, அங்கே ஒரு பெரியவர், அவர் நான் வீட்டுக்கு போவேன், அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் அந்த அம்மா சாப்பாடு போடுவார். அந்த பெரியவர் இருந்தார் அப்பா. அப்போ வந்து மிடில் ஏஜ், நடு வயசு. அவருக்கு ஒரு பையன் தான், இன்னொரு தம்பி இருந்தான். அந்த பையன் வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 12ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு முன்னால் சொல்லிட்டான், நான் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டேன், உங்களுடைய அனுமதி வேணும், நான் எனக்கு துறவியா சன்னியாசியா போகணும். சின்மய மிஷன்லயோ, சின்மய மிஷன்ல போனான்னு நினைக்கிறேன், 12ஆம் கிளாஸ்ல. ரொம்ப உறுதியா இருந்தான், எல்லாரும் முயற்சி பண்ணினா அவனை எப்படியாவது மனசை மாத்த. அப்பா கூட எங்கிட்டதான் சொன்னாரு, நீங்க அவன்கிட்ட பேசி கொஞ்சம் மனசை மாத்தி விடுங்க அப்படின்னு. எங்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். அவன் போகட்டும், அவன் உறுதியா இருக்கான்னு மட்டும் நீங்க பரீட்சை பாருங்க. உறுதியா இல்லை, அவன் மனசுல சந்தேகம் இருந்தா ஒரு வருஷம் தள்ளி போட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். இன்னொரு பையன், இன்னொருத்த மூணாவது ஒருத்தன் இருக்க, அற்புதமான ஒரு பையன், அது நான் இப்ப சொல்லல, ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னொருத்தன் கடலூர்ல, கணவன் மனைவி ரெண்டு பேரும் டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு கடலூர், கைனகாலஜி டாக்டர். அந்த அம்மா, அவர் வந்து அனஸ்தீஸ்ட், மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர். அவருக்கு ஒரு பையன், ஒரே பையன். அந்த பையன் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, பொதுவா தொழில் இருக்கிற ஆளு தன்னுடைய மகன் அதே தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுவான். இவன் எப்படியாவது தொழிலுக்கு வந்துடணும், தன்னுடைய தொழிலுக்கு, அப்படிதான் எல்லோருமே ஆசைப்படுவா, அதுக்கு முயற்சி பண்ணுவான். சத்தம் வரலையா உங்க உங்ககிட்ட? அனிருத் வருது, வருது இல்லையா? உங்ககிட்டதான் உங்க சிக்னல். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரமணன் அந்த பையன் பேரு. அப்போ அப்பா அம்மா விரும்பு நம்ம இதை செய்யணும், பையன் நம்முடைய தொழிலுக்கு வரணும் அப்படிதான். ஆனா இந்த அம்மா வித்தியாசமான ஒரு அம்மா, தன்னுடைய டாக்டர் கணவனை வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருந்து இன்னைக்கு பஞ்சகத்தை கட்டிண்டு வேதம் படித்து 40-45 வயசுல அவர் வேதம் படித்தார். படித்து இன்னைக்கு பல விஷயங்கள் ரொம்ப அழகா ஆழமா படிச்சிருக்க. அதே மாதிரி மகன் இந்த மாதிரி போகிறான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிருக்கிறோமே, இதை அவன் யூஸ் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு மனசெல்லாம் வருந்தல. ஆனந்தமா அனுப்பி வச்சா, வேதம் படிக்க அனுப்பி வச்சு. அவனுக்கு 98-99% பிளஸ் டூல கிடைச்சது, ஆனா ரிசல்ட்டுக்காக கூட வெயிட் பண்ணல, அவன் வேதம் படிக்க போயிட்டு. இன்னைக்கு சங்கர மடத்துடைய அந்த வித்வத் சபை, பெரிய தர்மசாஸ்திரம் எல்லாம் பேசக்கூடிய அந்த சபையில ஒரு முக்கியமான நபர். இங்க நெரூர், கரூர் பக்கத்துல நெரூர்ல சங்கர மடத்துடைய இன்சார்ஜ் அவர் தான், ரமணன் அப்படின்னு பேரு. நான் அவன்னு கூட சொல்லக்கூடாது, அவன் சின்ன பையன், 11th இருந்தபோது அவன், இன்னைக்கு ரொம்ப பெரிய நபர். அப்படி சின்ன வயசுலயே அங்கிருந்தோ ஒரு எண்ணம் வந்துடுறது, அவர் அந்த அந்த திசையில போயிடுற. அதனால இது நான் எதுக்கு சொன்னேன்னா, கடைசி காலத்துல பார்க்கலாம் அப்படின்னா, கடைசி காலம் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்ல, கடைசி கால பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுவோம், உலக வாழ்க்கையை வாழணும். ஏதோ கடவுளுடைய சிந்தனை வந்து உலக வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு பேசும். தர்ம சிந்தனையெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தடை. பகவத்கீதை படிச்சுட்டா உலக வாழ்க்கைக்கு இடைஞ்சல். உலக வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் வந்து நான் வரக்கூடாது, இதெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம்.
இது ஒரு நம்ம செய்யற தவறு. இரண்டாவது கடைசி காலம்ங்கிறது என்ன? யஹ பிரயாதி தியஜந்தேகம் செயாதி பரமாமிருதி. அந்த காலம்ங்கிறது என்ன? எது அந்த காலம்? நான் வந்து 12ஆம் கிளாஸ் பையன்களுக்கு கவுன்சில் இதெல்லாம் நடத்துவேன், ட்ரைனிங், யோகாசனம், ஞாபக சக்தி வளர்த்துக்கிறது எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். முதல்ல இப்பெல்லாம் போறதில்லை, 4-5 வருஷமா போறதில்லை. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், பரீட்சையில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க பையன். பரீட்சை ஹாலில் போனால் பயம் இருக்கு, மறந்து போயிடுறது, படிச்சதெல்லாம் மறந்து போயிடுறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பரீட்சா ஹாலில் போனால் அந்த உன்னுடைய இடத்துல உட்காந்துக்கும், உன்னுடைய ரோல் நம்பர் டேபிளில் உட்காந்துக்கும், கொஸ்டின் பேப்பரை அந்த இன்விஜிலேட்டர் அவர் கொண்டு வந்து வைப்பார். உடனே கொஸ்டின் பேப்பரை கையில் எடுக்காத, ஆன்சர் பேப்பரை கொண்டு வந்து வைப்பார், உடனே அதை எடுக்காத. நீ அமைதியாக உட்காரு, கண்ணை மூடு, ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் நல்ல ஆழமான மூச்சிடு. ஒரு தடவை மூச்சிடு, 2 தடவை மூச்சிடு, 3 தடவை மூச்சிடு. இங்கே தடுமாற்றம், பயம், நடுக்கம் அதெல்லாம் அமைதியாயிடும். அதுக்கப்புறம் ஆன்சர் பேப்பர் எடு, ரோல் நம்பர் எல்லாம் எழுது, குவைட்டா நிறைய வாழ்க்கை ரொம்ப நீளமா இருக்குன்னு எண்ணத்தோட எடு. அமைதியா படபடப்பு இல்லாம கொஸ்டின் பேப்பரை மெதுவா எடு. அப்படி மெதுவா அந்த கொஸ்டின் பேப்பரை படி. ஒன்னாகாது, அவசரப்படாத. 3 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் இதுக்கு செலவழிச்சா ஒன்னாகாது. இது பெரிய ஒரு நமக்கு சக்தி கொடுக்கும். மெதுவா கையில நடுக்கம் இல்லாம அந்த கொஸ்டின் பேப்பரை எடு, எல்லாத்தையும் படிச்சுப்பார். எல்லாத்தையும் படிச்சுட்டு நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்டர் போட்டுக்கோ, எந்த கேள்வியை முதல்ல பண்ணலாம், எந்த கேள்வி அப்புறம் பண்ணலான்னு ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மெதுவா திரும்ப ஒரு 2 மூச்சு எடுத்துட்டு பேனாவை திறந்து எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லுவேன். பரீட்சை முடிச்ச அப்புறம் கேட்பேன், செஞ்சியா, மூச்சு எழுத்து பார்த்தியான்னு. நான் அந்த பிராணாயம்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் நான் 1 வருஷம் முன்னாலேயே 11th மே மாசத்துல, 12th ஜூன் மாசத்துலயே சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் கேட்பேன், செஞ்சியாடான்னு. பயம் பயம்னு சொன்னேன், அந்த டென்ஷன்ல மறந்தே போச்சு அப்படிம்பாங்க பாதிக்கு மேல பசங்க. யாருக்கு ஞாபகம் வரும்? யாருக்கு ஞாபகம் வரும்? வருஷம் முழுக்க யாரு பிராணாயாம் செய்தானோ அவனுக்குதான் பரீட்சை காலத்துல அது ஞாபகம் வரும். பிராணாயம், அந்த மூச்சு எழுக்கணும் அப்படின்னு. வருஷம் முழுக்க செய்யாம பரீட்சை காலத்துல, பரீட்சை ஹாலில் தானே மூச்சு எழுக்க சொன்னீங்க, நான் பரீட்சை ஹாலில் பார்த்துக்கிறேன்னு நினைச்சு யாரு தள்ளி போட்டானோ அவனுக்கு அந்த பரீட்சை ஹாலில் வந்தப்புறம் அது ஞாபகம் இருக்காது. அந்த டென்ஷன்ல அங்க இருக்கிற சூழல்ல. அதே மாதிரி கடைசி காலம் எப்படி இருக்கு பாருங்க, படபடப்பு இருக்கு. பையன் பொண்ணெல்லாம் ஒரே ஓன்னு டென்ஷனா இருக்கிறாங்க. எல்லாரும் முகமும் தொங்கி கிடக்கு, பல்லெல்லாம் கடிச்சுண்டு. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏன் வரல, இந்த 3 தடவை 10 தடவை இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து நிறைய ஃபோனு, தேவையில்லாத ஃபோன் எல்லாம் கூட. அப்போ ஆம்புலன்ஸ் வரல. அதுக்கப்புறம் ஐசியூல உட்காந்து பாவமா அந்த அவர் ஒரு பல கண்ணாடி கூண்டுல படுத்திருப்பாரு, இவங்க அந்த ரூமை விட்டு வாசல்ல ஒரு கதவுல ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும், அந்த கண்ணாடி வழியா அப்படி எட்டி பார்த்து வாசல்ல வந்து அப்படியே நகத்தை கடிச்சுண்டு, கையை பிசைஞ்சுண்டு உட்காந்து ராத்திரி முழுக்க உட்காந்து. டாக்டர் வரும்போது பரபரப்பா எல்லாம் ஓடிப்போய், ஏன்னா சார், டாக்டர் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் பாருங்க, அவர் கொஞ்ச நேரம் தான் யாரும் பேச, அங்க போயிட்டு அப்பா அப்பா என்ன தெரியறதா, மாமா எனக்கு என்ன தெரிகிறதா, சித்தப்பா என்ன தெரிகிறதா, உன்னை தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும், நான் யாரை தெரிஞ்சுக்கணுமோ அவனை தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு சான்ஸே கொடுக்காம என்ன தெரிகிறதா, இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்க வைப்பான். அப்புறம் நான் வந்து அந்த வீடை வித்துட்டேன், நான் பணம்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு கவலையை போக்க முயற்சி பண்ணுவான். அவன் இல்லைன்னா அவர் கவலையை போக்க முயற்சி பண்ணுவார். அங்க ஒருத்தர் இந்த மாதிரிதான், வாழ்க்கை முழுக்க எதை செய்யறோமோ அதுதானே கடைசி காலத்துல ஞாபகம். பாவம், ஒரு தங்க வியாபாரி, தங்கம் நகை செய்யற தட்டான் அவரு தங்கத்தை வாங்கி வச்சிருக்க, அவருக்கு சீரியஸான காய்ச்சல்,
ரொம்ப ஜாஸ்தி காய்ச்சல், அற மயக்கத்துல இருக்க, உயிர் போக போறதுன்னு டாக்டர் நினைச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் ஏதோ பேசிக்கிறாங்க. அவருடைய பையன்கிட்ட சொல்றான், 105 அப்படிங்கிறான். என்னது அவர் சொன்னது? டிகிரி டெம்பரேச்சர், இவருக்கு 105 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு. இவருக்கு அறகுறையா மயக்கத்துல இருக்கிற ஆளுக்கு அது கேட்கறது. 105 வித்ரு வித்ரு, நான் 80 வாங்கினேன், வித்ரு வித்ரு அப்படிங்கிறாரு. வாழ்க்கை முழுக்க பரவாயில்ல, தப்பில்லை. ஆனா கடவுளையே அகற்றி வச்சுட்டு தொழிலையே மூழ்கி ஓடிச்சிருந்தார். அப்போ அதுதானே ஞாபகம் வரும் கடைசி காலத்துல. தங்கத்தை அவர் 80 வாங்கினாராம், 105 கேட்ட உடனே 105 நல்ல லாபம் வச்சிரு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர், அவரு 3 பையங்க, அவரு அதே மாதிரி கிடக்கிறாரு, சாக கிடக்கிறார். ஆனா அவருக்கு மூச்சு இது போகல, இன்னும் நினைவு போகல. ஆனா எல்லாம் சுக்ஷீணம் ஆயிடுத்து, மூச்சு தடுமாறிருக்கு, கண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்காரு, ஓரளவுக்கு பேசுறாரு, கஷ்டப்பட்டு பேசுறார். அவர் பேசுறது யாருக்கும் புரியல. அப்போ அவரு இவங்க பையன் ஒருத்தர் ஏதோ சொல்றாரு. அங்க வாசல்ல ஒரு கண்ணுகுட்டி விளக்கு மாற சாப்பிட்டு இருக்கு, அந்த விளக்கு மாற எடுத்து கடிச்சுட்டு இருக்கு. அதை அவர் பார்க்கிறாரு, அந்த சாக கிடக்கிறவர். அவர் ஏதோ சொல்றார், ஆனா இவாளுக்கெல்லாம் புரியல, பையங்களுக்கெல்லாம். உடனே பையன் வந்து, முதல் பையன் நினைச்சுக்கிறான், ஏதோ எங்கேயோ சொத்து பிரிக்கிறத பத்தி, யாருக்கு எவ்வளோங்கிறத பத்தி ஏதோ சொல்றார் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான். ரெண்டாவது பையன் நினைச்சுக்கிறான், வயல்ல தோட்டத்துல எங்கேயோ புதையல் இருக்கு, அந்த புதையலை பத்தி சொல்லத்தான் இவர் ஏதோ சொல்றார் அப்படின்னு. உடனே அவளுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது, இவன் என்ன இப்ப சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு. டாக்டர் டாக்டர் டாக்டர், இவருக்கு ஏதாவது ஒரு ஊசி மருந்தை கொடுத்து இவர் கொஞ்சம் அவர் பேச்சு மூச்சு தடுமாற்றம் குறைஞ்சு அவர் பேச்சு கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி பண்ணிருந்தேன். உடனே டாக்டர், இதுதான் சான்ஸ்ன்னு 2000 ரூபாய் கொடுத்தா நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், அது ரொம்ப காஸ்ட்லி இன்ஜெக்ஷன், 2000 ரூபாய் அப்படின்னா. இப்போ ஏதோ புதையல் கிடைக்க போகுது, சொத்து பற்றி பேச போறாருன்னு நினச்சிட்டு இவன் உடனே அந்த 2000 ரூபாயை கொடுத்துடுறாங்க. கொடுத்து அவருக்கு கொஞ்சம் பேச்சு தெளிவான போது சொல்றாள், எல்லாரும் இப்படித்தான் நான் சேர்த்து வச்சதை அழிக்க போறீங்க, பாரு பாரு அந்த கண்ணுகுட்டி அந்த விளக்கு மாத்த சாப்பிட்டு குதறின்னு அது அதோட வாயிலிருந்து எடுத்து போடு அப்படின்னு சொல்றாராம். வாழ்க்கை முழுக்க எதை செய்தாரோ அதுதானே கடைசி காலத்துல ஞாபகம். வாழ்க்கை முழுக்க செய்தது கடைசி காலம்ங்கிறதே எது? கடைசி காலம் எது? இப்போ ஒரு மூச்சு எடுக்கிறேன், மூச்சு விடுறேன், அடுத்த மூச்சு அவ்வளவுதான், இழுக்க முடியல, அடுத்த மூச்சு மூக்குக்குள்ள என்கிட்ட என்னோட இது முடிஞ்சு போச்சு, அந்த மூச்சு உள்ள இழுக்க முடியலன்னா அதுதான் கடைசி க்ஷணம். ஒரு மூச்சு, ஒரே ஒரு மூச்சு, அடுத்த மூச்சே இழுக்க முடியல அப்படின்னா கடைசி காலம், கடைசி க்ஷணம். ராத்திரி படுக்கிறோம், அடுத்து தூங்குறோம், காலம்பரை எழுந்திருக்கல அப்படின்னா என்ன? முடிஞ்சு போச்சுன்னா கடைசி காலம். நிறைய பேர் இருக்காரு இல்லை, ராத்திரி படுத்திருந்தார், காலம்பரை எழுந்திருக்கு. காலை தான் உயிர், ராத்திரி லயம் அமைதி, அந்த அமைதிக்கு அப்புறம் திரும்ப மறுபிறவே உயிர். காலம்பரை எழுந்தாத்தான் நம்மெல்லாம் பழைய காலத்து பெண்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவா, முளைச்சு முளைச்சு கிடந்தா அப்படின்னு சொல்லுவோம். ராத்திரி நேரத்துல நம்ம ஏதாவது ஆசைப்பட்டுட்டா, ஏன் ராத்திரி நேரத்துல போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சு கொடுத்துட்டு நமக்கு கொடுத்து, ஏமா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்ன கூட, இல்லை இல்லை ராத்திரி நேரத்துல கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு கொடுத்துருவா. ஏன் அப்படி பண்ணினா? நான் ராத்திரி தூங்குறேன், ராத்திரி கேட்டுட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், அப்புறம் ராத்திரி தூங்குறேன், காலம்பரை எழுந்திருப்பேனா தெரியாது, உயிர் இருக்குமா தெரியாது. அப்போ ஆசைப்பட்ட நிலையில உயிர் பிரிந்ததுன்னு சொன்னா
நான் ஒரு இட்லி வேணும்னு கேட்டா அந்த ஒரு இட்லிக்காக திரும்ப பிறக்கணும் உலகத்துக்கு. பாருங்க இந்த வார்த்தை இப்ப எழுத்தாப்புல இந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா உட்கார்ந்துருக்கா, அவ சொல்ற பொழைச்சு கிடந்தா அப்படின்னு, பொழைச்சு கிடந்தா நான் எங்க அம்மா வந்து பொழைச்சு முளைச்சு அப்படின்னா. இன்னொரு பழக்கம் இருந்தது நம்ம வீடுகள்ல எல்லாம், நாம படுத்த இடத்த பாயெல்லாம் சுருட்டி பரண்ட மேல போட்டுட்டு, இப்பெல்லாம் தான் 24 மணி நேர படுக்கை, 24 மணி நேரமும் படுக்கை வா வா என்று அழைக்கிறது அப்படின்னு ரெடியா இருக்கும். எப்ப வேணா படுக்கையில போய் அப்படியே கம்முன்னு கீழே விழுந்துடும். டிஃபன் எல்லாம் கூட படுக்கையில உட்காந்துட்டே சாப்பிடும், நோய் வரும். டிஃபன் படுக்கையில உட்காந்து சாப்பிட்டா, சாப்பாடு படுக்கையில உட்காந்து சாப்பிடும். நோயாளிகளுக்கு எக்ஸெப்ஷன். 24 மணி நேரம் எப்படி ஏடிஎம் சர்வீஸ் 24 மணி நேரமோ, மற்றதெல்லாம் 24 மணி சர்வீஸோ, அப்படி படுக்கை 24 மணி நேரம் விரிச்சு கிடக்கு இப்பெல்லாம். அப்பெல்லாம் பாய் சுருட்டி மேல போட்டு காலம்பரம் எழுந்தவங்க மேல போட்ட அப்புறம் அந்த இடத்த தண்ணி தெளிச்சு தொடச்சு. நான் சின்ன வயசுல கேட்டேன், ஏன் பண்றேன் அப்படி அப்படின்னு கேட்டேன், ஏன் பண்றேன்னு. பெருக்கிறோம், அப்புறம் வீடு முழுக்க பெருக்கிறோம். அப்ப நான் எழுந்த அப்புறம் அந்த இடத்த ஏன் இப்படி தண்ணி தெளிச்சு தொலைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்ன என்ன சொன்னான்னா, ராத்திரி தூங்குவது பிணம் படுப்பது போல மரணத்துக்கு சமமானது. அப்போ மரணம் பிணம் எங்க நம்ம கிடத்தி போடுறோமோ அந்த பிணத்தை எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போன அப்புறம் அந்த இடத்த தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணுவோம் இல்லையா, கொடுமையா இருக்கே அப்படின்னு. ராத்திரி படுப்பது மரணத்திற்கு சமம், காலையில எழுந்தா புதிய பிறவி. இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் நம்முடைய வாழ்க்கையில. அந்த கடைசி மரணம் அது ஒரு மரணம், அது சரி. இந்த மாதிரி 3 வகை மரணம் இருக்கு. மூச்சு, ஒரு மூச்சு விட்ட மூச்சு இழுக்கலைனா மரணம், படுத்து தூங்கிய பிறகு எழுந்திருக்கலைனா மரணம், கடைசியில பிராணத்தியாகம் தேகத்தியாகம். இப்போ எந்த நேரத்துல இது வரும், முதல்ல நோட்டீஸ் கொடுத்து வருமா, நாளைக்கு வந்து உன்னுடைய உயிர் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு வீட்டு வாசல நோட்டீஸ் ஊட்டிட்டு போவானா யமன், இல்ல வரிசையா நிறுத்தி ஆளுக்கு நம்பரை கொடுத்து 1ஆம் தேதி பிறந்தவன் முதல்ல, 2ஆம் தேதி பிறந்தவன் அடுத்த நாள், 3ஆம் தேதி பிறந்தவன் 3ஆம் நாள்னு வரிசையா கியூல நிக்க வச்சு மரணத்துக்கு அழைச்சுன்னு போறானா. திடீர்னு பார்த்தா 10 வயசு குழந்தை செத்து போகுது, திடீர்னு 40 வயசு ஆளு செத்து போறான், 80 வயசு 97 வயசு ஆளு ஒருத்தர் செத்து போறாரு. தெரியாதே எப்ப வரும், தெரியாது எங்க வரும்னு தெரியாது. ரோட்ல போகும்போது வருமா, படுக்கையில இருக்கும்போது வருமா, எங்க வரும்போ எங்க இருக்கும்னு தெரியாது. அப்போ கடைசி காலத்துல இது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம எந்த கேரண்டியில அப்படி நினைக்கிறோம். இப்பதான் கிடைச்சிருக்கு, இப்ப செய்திருவோம்ப்பா, இப்ப கைவசம் இருக்கு. அவர் சொல்றார் சுகம் சுகர், கடந்த காலத்தை பத்தி எல்லாம் நினைக்காத, கடந்த காலத்தை பற்றி நீ வந்து பச்சாத்தாப்படாத, நான் அந்த ரிஷி முனிவரை அப்பமானப்படுத்திட்டேன், செத்த பாம்பை போட்டுட்டேன்னு எல்லாம் வருத்தப்படாத. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத, உனக்கு 7 நாள் இருக்கியா, 7 நாள்ல உனக்கு நான் பரமாத்மாவை தரிசனம் பண்றேன் அப்படின்னு என்ன ஒரு அத்தாரிட்டியோட சொல்ற. திங்க் ஆஃப் தி பிரசன்ட். இப்பெல்லாம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க, நிகழ்காலத்துல மட்டும் வாழுங்க. பாகவதத்துல சுகர் சொல்றாரு பரீட்சித்து கிட்ட, இந்த க்ஷணம் தான் உன் கையில இருக்கு, இங்க என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணு, நான் சொல்லி கொடுக்குறேங்கிறார். நம்ம வாழ்க்கையில நாமெல்லாம் தினம், எல்லாரும் தினம் 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 தினம்னா 365 நாள், அதுக்கு ஹாலிடே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, லீவு நாள் கிடையாது, தினம் 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 ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்குள் நாமே தனியாக இருக்கணும். நமக்குள் நாமே, மொபைல் இருக்கக்கூடாது, மற்ற யாரும் இருக்கக்கூடாது, தானே. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால படுக்கையில தனியா நம்ம உட்காரணும், மொட்டை மாடியில போய் தனியா உட்காரணும். ஒரு 5 நிமிஷம் நமக்குள் நாமே இருக்கணும். இது ஆரம்ப ஸ்டேஜ்ல
இது ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்க. நம்மளை பத்தி, நம்முடைய இந்த நாள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், இன்றைக்கு நடந்த நமக்கு கிடைத்த அனுபவங்கள், அதுல இருக்கிற இனிப்பு, கசப்பு, விருப்பு, வெறுப்பு, கொஞ்சம் நைட்டு போட்டு பார்க்கணும். தனியா உட்காரணும், அமைதியா உட்காரணும், பேசக்கூடாது. தினம், வாரம் ஒரு நாள், மாசம் ஒரு நாள், மாசம் ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கணவன் மனைவி குழந்தைகளோட போகலாம், ஆனா அங்க எல்லாரும் மௌனமா அமைதியா இருக்கணும். ஒரே ஒரு நாள் ஒரு கோவிலோ, ஒரு எங்கோ ஒரு இடத்துக்கு நதிக்கரையோ அங்க போய் ஒரு 3-4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு கோஷாலா, ஒரு பசு சாலைக்கோ எங்கோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு 4-5 மணி நேரம் கழிக்கணும். அமைதியா பேசக்கூடாது, நிறைய பேசணும். பேச அதிகமாக அதிகமாக சிந்தனை குறையும். இது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். பேச்சு அதிகமானால் சிந்தனை குறையும், பேச்சு குறைந்தால் சிந்தனை அதிகமாகும். சிந்தனை அதிகமாகணும், உள்ளுக்குள்ள நாம சிந்திக்கணும், உள்ளுக்குள்ள நாம அனலைஸ் பண்ணணும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும், ஏதாவது படித்த விஷயத்த ஜீரணம் பண்ணணும், கேட்ட விஷயத்த அசை போடணும். அப்போ வாய் மௌனமாகணும். வாரம், மாசம் ஒரு நாள். நிச்சயம் நாம வாழ்க்கையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்ம இதற்கு நேரம் ஒதுக்கணும். அங்க போய் வேற யாரோ ஒரு ஆசிரமத்துல 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துல காவேரி ஓடுறது, அந்த இடத்துல ஒரு மரத்தடியில போய் உட்காரு, சும்மா உட்காரு, அமைதியா உட்காரு. வருஷத்துல ஒரு தடவை 5 நாள், ஒரு வாரம் எங்காவது ஒரு இடத்துக்கு போகணும். குடும்பத்தோட போலாம். அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயில மேல ஜல், அந்த மழை நிறைய இடம் இருக்கு, சிராபுஞ்சி, அந்த இடத்துக்கு அங்க மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து அங்க நம்ம புக் பண்ணிக்கலாம். பணம் இருக்குன்னா புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு இடம், ஒரு வாரம் ஒரே இடத்துல வேகமா டூரிஸ்ட் வண்டி எடுத்துட்டு இந்த கோவில், அந்த கோவில், அந்த கோவில், அந்த கோவில், அந்த கோவில், ஒரே களைச்ச போய் ராத்திரி வந்து படுத்துக்க கூடாது. இத்தனை கோவில் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குரங்கு மாதிரி ஒரு கோயில் இருந்து இன்னொன்னு தாவி தாவி தாவி, எதுக்கு இத்தனை கோவில், எல்லாம் ஒண்ணுதான். ஒரே ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு வாரம் தங்கணும். அங்கிருந்து நாம தங்கியிருக்கிற இடத்துல இருந்து எழுந்து வனத்துல பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்து காலையில டீ காஃபி ஏதோ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு குளிச்சுட்டு அமைதியா உட்காந்து புஸ்தகத்தை படிக்கணும். பக்கத்துல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் கோயில் பஜனை ஏதாவது ஒரு இடத்துக்கு, ராமகிருஷ்ண மடத்துல தங்கினா அங்க நடக்கிற தியானத்துல சும்மா போய் அமைதியா உட்காரணும். உட்காந்துட்டு திரும்பி வரணும். ராத்திரி சாப்பிடணும். ரொம்ப மென்மையான குரல்ல இன்றைய நாளை பற்றி ஏதாவது உயர்ந்த விஷயங்கள் பேசணும்னா ரெண்டு பேரும் பேசிக்கலாம். கணவன் மனைவி கூட ரெண்டு பேரும் சேர்ந்து போனாலும் அமைதியா அந்த 7 நாள் அசை போடணும் வாழ்க்கை. இதுதான் அஷ்டாங்க யோகத்துல யம நியமம் எல்லாம் இருக்கு. யம நியமம் சத்தியம், அஹிம்சை, அப்புறம் வந்து அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம், யமம் நியமன், சந்தோஷம், சௌச்சம், ஈஸ்வர பிரணிபாதம், அது மாதிரி 5 நியமங்கள் இருக்கு. அதெல்லாம் மெதுவா கடைபிடிக்கலாம். அதெல்லாம் வந்துடும், தானே வந்துடும். மனசு அமைதியாக அமைதியாகும். அப்புறம் ஆசனம் போட்டு 1 மணி நேரம் உட்கார்றது, 40 நிமிஷம் உட்கார்றது, பத்மாசனத்துல, சுகாசனத்துல, வஜ்ராசனத்துல ஆசனம், பிராணாயாமம், மூச்சை கவனிப்பது, மெதுவா அமைதியான மூச்சு எடுக்கும், அமைதியா வெளியில விடும். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்முடைய நமக்கு நம்மை நாமே புரிந்து கொள்ற ஒரு முயற்சி. இது வாழ்க்கை முழுக்க நடக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். கடைசி காலத்துல செய்ய வேண்டியது அப்படின்னு தள்ளி போட முடியாது. நம்ம வாழ்க்கையோட கடைசி காலம் எது, கடைசி க்ஷணம் எது? நம்ம ஆசைப்படுறோம், ஆசீர்வாதம் கொடுக்கிறோம், 100 வயசு வாழுங்களா சொல்றோம், ஆனா கூட அது தெரியாது என்பதுதான் சத்தியம். அதனால கடைசி காலத்துக்காக தள்ளி போடாமல் தர்ம காரியத்தை உடனே செய்து முடிக்கணுமா,
உடனே செய்யணும். ஆனா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நீளமானது. அடுத்த வாரம் வாங்கலாம், அடுத்த மாசம் வாங்கலாம், தள்ளி போடலாம் லௌகீக விஷயங்களை. ஆனால் தர்மத்தை தள்ளி போடுவது தவறு அப்படின்னு சொல்றது நம்ம சாஸ்திரம். சோ பிராணாயம் பற்றிய இந்த மாதிரி அவர் சிந்தனை பண்ற, தியானம் பற்றி பேச்சிருக்கு. விராட புருஷனின் தியானம் பண்ணணும், ஆனா அது கஷ்டமானது. அதனால இந்த பாருங்க அழகா இருக்கு. நான் ஒரு ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன், அங்க வாடகை கொடுத்து சென்னையில பெரம்பூர்ல கீழே நம்ம மாமா குடும்பம் இருந்தது, அவருடைய மருமகள். நான் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் வச்சிருந்தேன் கீதைக்காக யாத்திரை போகும்போது. அவர் சின்ன பொண்ணு அப்போ, அப்போ என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய வந்து அப்படி கண்ணத்தை தொட்டு ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி இந்த கிருஷ்ணன்ட்ட போகும்போது அவன் ஒரு கடவுள் அப்படிங்கிற எண்ணமே வர்றதில்லை, அவன் ஏதோ நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தான் தோன்றுகிறது. அப்படி அவ அந்த வரும்போதெல்லாம் அப்படி கண்ணத்தை தொட்டு அப்படின்னு சொல்லுவார். அதனால தியானம் இந்த மாதிரி ஒரு உருவத்தை விக்கிரகத்தை ஒரு குணங்கள் உள்ள அவரை வந்து தியானம் செய்வது ஈஸி. சக்கர பொங்கல் வைத்து ரவாகேசரி பண்ணி நல்ல ஒரு வாசனையான விஷயங்களை வைத்து, வாசனையான பூக்களை வைத்து, நல்ல காதுக்கு இனிமையான சங்கீதம் பாடி, எல்லாமே ஆனந்தம், மனசுக்குள்ள ஆனந்தத்தை கொடுக்கிற விஷயங்கள். இப்ப பாருங்க, சாதாரண ஒரு விஷயம் நம்ம அனுபவிக்கிறது கண்ணு காது நாக்கு மூக்கு வழியா தான் அனுபவிக்கிறோம். ஒரு நெய் ஊத்தி ரவா கேசரி பண்றோம்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு அந்த மினுமினுப்பு தெரியுது. நெய் ஊத்தும் போது கிளறும் போதுங்கிற சத்தம் காதுக்கு கொடுக்கிறது, மூக்குக்கு அதனுடைய வாசனை, அந்த ரவாகேசரியோட வாசனையே மாத்தி போடுறது இந்த நெய். கொஞ்சம் கரெக்டா, கொஞ்சம் அதிகமா நெய்யை ஊத்தி கரெக்டா பண்ணினா அப்படியே வாசனையே அது செய்ய வைக்கும். ஒரு முந்திரி பருப்பை நெய்யில வறுத்தா அந்த வாசனையே வாசனை மூக்கு வழியா. நாக்கு அப்கோர்ஸ் அந்த ரவாகேசரி எடுத்துல நாக்குல வச்சாலும் அற்புதமான ஒரு அனுபவம். அதை தொடும் போதே அதுல முறமுறப்பும் இருக்கு, அதுல ஒரு மிருதுத்தன்மையும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு அந்த தொட்டு. அப்போ அஞ்சு இந்திரியங்கள் வழியாத்தான் நாம் அனுபவிக்கிறோம் எதையுமே. அந்த மாதிரி அந்த தெய்வத்தை நம்ம வழிபடும் போது இந்த அஞ்சு இந்திரியங்கள் வழியா அவரை வழிபடுவது சுலபமானது. தியானம் செய்வது, விராட்ட புருஷனின் தியானம், இந்த யூனிவர்ஸ் முழுவதையும் கற்பனை செய்து நம்ம கண்முன்னால கொண்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால இது சுலபமானது அப்படின்னு இந்த இரண்டாவது ஸ்கந்தத்துல சுக்கர் சொல்ற. அதனால கிருஷ்ணனை நீ வந்து தியானம் பண்ணு. கிருஷ்ணனை மனுஷன் செய்ய வேண்டியது என்னன்னு அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவன் கிருஷ்ணனை பஜனை செய், கிருஷ்ணனை தியானம் செய், கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்ற. அடுத்த ஒரு விஷயம் மாயைக்கு வர, மாயை அப்படிங்கிற விஷயம் அது ஒரு அழகான விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு பாருங்க இந்த பேச்சு நமக்கு, நான் திட்டமிடல, முடிஞ்சு போச்சு நேரம், ஆனாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம். மாயை அப்படிங்கிறது ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, இல்லாதது இருப்பது போல் தோன்றுவது, இல்லாதது இருப்பது போல் தோன்றுவதுதான் மாயை. நான் ஒரு நிலையா உட்கார்ந்திருக்கேன் இந்த பலகை போட்டு இந்த இடத்துல, நான் ரொம்ப ஸ்திரமா உட்கார்ந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையில நான் ஸ்திரமா இருக்கிறேனா நிலையா இருக்க போறேனா தெரியாது. உலகம் சுத்தர வேகம் தெரியுமா எவ்வளவுன்னு, 20,000 அடி ஒரு செகண்ட்ல, ஒரு க்ஷணத்துல 20,000 அடி போயிடுது உலகம். இந்த பூமி சுத்தர வேகம் அவ்வளவு வேகமா சுத்தருது, ஒரே க்ஷணம் டிக் டிக் அவ்வளவுதான். அந்த டைத்துல 20,000 அடி 6,000 மீட்டர் அவ்வளவு தூரம் போயிடுது, 6 கிலோமீட்டர் தூரம் போயிடுது இந்த பூமி, அவ்வளவு வேகமா சுத்தருது. ஆனா நான் எனக்கு ஜர்க் இல்லையே,
நான் இவ்வளவு பெரிய ராட்டினத்துல உட்கார்ந்துருக்கேன் சுத்தின்னு இருக்குங்கிறது எனக்கு ஏன் புரியல? ஏன்னா நாம ரொம்ப சின்னவங்க. ஒரு பெரிய பந்து குழந்தைகள்லாம் விளையாடும், அந்த பெரிய பந்து, அந்த பந்தை நான் உருட்டி விடுறேன், அது வேகமா உருண்டு போறது. அது மேல ஒரு சின்ன ஒரு எறும்பு இருக்கு, பிள்ளையார் எறும்பு. நீங்க அது கிட்ட போய் பார்த்தா பந்து வேகமா உருண்டு இருக்கு, ஆனா அந்த எறும்பு பாட்டுக்கு இந்த பந்து உருள்றதுன்னே தெரியாம அது மேல நடந்துட்டு இருக்கு. அது விழறது இல்லை கீழே, அதுக்கு தெரியவே தெரியாது பந்து உருண்டு இருக்கு. அந்த மாதிரி நாம எல்லாம் ரொம்பவும் சின்ன, ரொம்ப சின்ன. ஆனா நாம நினைக்கிறோம் நாம நிலையா இருக்கிறோம். இந்த இதுதான் மாயை, இதெல்லாம் உறுதியா நிலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் மாயம். டிவியை பார்க்கிறோம், டிவியில நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதுல டிராமா வருது, கலர் கலரா என்னெல்லாமோ படங்கள் வருது. நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீ என்ன பார்க்கறேன்னு. நான் வந்து சீரியல் பார்க்கறேன், ராமாயணம் பார்க்கறேன், கிருஷ்ணா பார்க்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை இல்லை, நீ எதை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, அதான் அந்த படங்களை பார்க்கறேன். அந்த படங்கள் என்ன? புள்ளி 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 புள்ளியா டாட்ஸ், ஆயிரக்கணக்கான புள்ளிகள் அந்த அந்த டியூப் வழியா உள்ள வருது, அந்த பிக்சர் டியூப் வழியா அது அந்த திரையில வந்து விழருது. அது ஒரு படம் மாதிரி நமக்கு தெரியுது, நிழல் மாதிரி. ஆனா உண்மையில நாம் எதை பார்க்கிறோம்? டிவியோட ஸ்கிரீனை பார்க்கிறோம். டிவியோட ஸ்கிரீனை ஒரு மணி நேரம் பார்க்க முடியுமா? போர் அடிக்காத ஒரு மணி நேரமா டிவி ஸ்கிரீனு ஒண்ணும் ஓடாத ஸ்கிரீன். அப்போ அந்த நிழல்கள் எல்லாம் அந்த இல்லாததை நாம பார்த்துருக்கோம். இங்க திண்டுக்கல்ல ஒரு பெரியவரை சந்திக்க போயிருந்த போது விறகு வெட்டி இந்த விறகெல்லாம் விற்கிறார், அவர் கட்டையை விற்கிறார். அவரை பார்க்க போயிருந்த போது அப்படி பேச்சு பல விஷயம் அவர் சொல்றாரு. ஒரு பேச்சோட பேச்சா சொன்னார், டிவி பார்க்கறத பத்தி பேச்சு வந்து, சினிமா பார்ப்பீங்களான்னு கேட்டது. அவர் சொன்னார், நான் என்ன கேனே, நான் நிழலை போய் பார்த்து பொய்யான உன்ன போய் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு சொன்னார். நிழல் இல்லாதது இருப்பது போல் தோன்றுகிறது. சிலர்லாம் அந்த சினிமா பார்க்கும்போது அழவே அழுவாங்க அந்த கதையை பார்த்துட்டு. அது நிழல் நிஜம் போல தோணும். இதுதான் மாயை, இல்லாதது இருப்பது போல். நாளைக்கு இதனுடைய ஒரு கதை சொல்றேன். ஸ்ரீகிருஷ்ணனும் அவர் பக்கத்துல அந்த உத்தவரா குசேலனா, குசேலன் நினைக்கிறேன், அந்த கதை ரொம்ப அழகான கதை, மாயையை சொல்ற கதை. நம்ம இன்றைக்கு இதை இன்னைக்கு முடிக்கலாம், ஒரே ஒரு கிருஷ்ண பஜனையோட முடிக்கலாம். யாராவது ஒருத்தர், யாரு தீதி பாடுறீரா, புதுசா யாராவது பாடுறீங்களா, இல்ல அனிருத்தே பாடுறியா? நாமாவளி பஜனை நாமங்கள் சொல்லி திருப்பி பாடும். இங்க சித்ரா சந்திரசேகரன், வேற யாராவது பஜனை பாடக்கூடியவர்? நேத்துக்கு பாடினேனா? யாரு, ராதையா? இல்ல அனிருத் பாடுறியா? பாடு. நான் சொல்றேன், உடனே வந்துடும். நாம வெயிட் பண்ணாம உடனே வந்துடும், கூச்சப்படாம. ஆம் ஸ்டார்ட் வேகமா. அச்சுதா கேசவா தாமோதரா
அச்சுதா கேசவா தாமோதரா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நைவேத்தியம் பார்ப்பதே நைவேத்தியம் சாப்பிட்ட மாதிரி பிரசாதம் ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த கலா அவங்க அத பாடிடுங்கம்மா. பஞ்ச மாதவ பஞ்சகம் அதோட முடிக்க. மங்கள துங்க நிரந்திர சந்திர துரந்தர பிருந்ததராதிபதே மாதவ கௌரவசனமணி நூபுர மரகதஹார சுராதிபதே அங்கித சந்தன அனுபம சங்குண அஞ்சன ருஷித நயனபதே ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜயபானக துந்துபி பாக்யபதே சங்ககதாவன மால சுதர்ஷன தாரண தருண கரஜ்வலசே சல சல நயன சுதாகர பாஷண தந்திர ஸ்வதந்திர ஸ்வரூபனிதே அமர கணைரபி வாஞ்சித பதயுக அமல கமல தள சௌமியனிதே ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனக துந்து விபாக்யபதே பத்ர விசித்ர சரித்ர பவித்ர சுமித்ர சுமித்ர சுமித்ரபதே பாலித லோக சராசர பாலன பாதயுகள கருணா ஜலதே அகணித முனிகண கோஷண கோஷித ஹரி ஹரி நாம சுதா சுயதே ஹரி ஹரி நாம ஹரி 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 மாதவ மதுசூதன ஜய ஆனக துந்துபி பாக்யபதே லாலன லாளித லலித விருளித லலாட லலாமகலசிதபதே நவ நவ பாவ மனோகர கேதனி கேதன கேது வினோதகதே ஆனன விகசித ஹசன மந்த பர அகலுஷ சுந்தர ரூபனிதே ஹரி ஹரி மாதவ மதுசூதனே ரம்ய சுகந்த மதுகர மதுகமதராகமபாதமபாதமநாதகீத பர சஞ்சர யுதவனநானாவித தளஹாரபதே அமதரமித கனகோலாஹலசிகி அற்பித பிஞ்சல சிகுரபதே சலோ ஠ீக். இன்னைக்கு அந்த பிரஜா வரல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பாருங்க, பங்காளி டோன்லயே அந்த பாட்டை பாடுறேன். தமிழ் கோயம்புத்தூர் தான்,
அந்த ஹரே கிருஷ்ண அமைப்புல போய் போய் கேட்டு பங்காளி மாதிரியே பாடு பாடுற அந்த பிரார்த்தனை. Hare Krishna, Hare Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.